Hi guys, welcome to Kalyani Kitchen. Naunga Archana. Recipe paakkaradhukku munadi neenga indha channel ku pudusuna kandipa subscribe pannunga. Regular video notifications ku bell icon click pannunga. இன்றைக்கி நம்ம எக்லஸ் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிஃபைன் சுகர் ஃப்ராஸ்டிங்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி கேக் வெர்ஷன் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லாக்டவுனில் இந்த குவாரண்டைன் டைமில் என்னென்ன வந்து ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணிங்க, புதுசாக எதாவது ட்ரை பண்ணிங்களா, இல்லை வந்து லைக் ரொம்ப ஸ்பெஷல்லாம் இல்லாமல் பேசிக் ஐட்டம்ஸ் பண்ணிங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ என்னடா லாக்டவுன் அப்போ கேக் ரெசிபி போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஆஷிர்வாத் கிறிஸ்மஸ் ரெசிபி கான்டெஸ்ட்காக இந்த கேக் பண்ணோம். பட் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை பண்ணலாம். மைதாக்கு பதிலாக ஆட்டா இல்லைனா சிறுதானியம் மாவு, அப்புறம் வெள்ளை சர்க்கரை இல்லைனா அப்புறம் அதை நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வாப் பண்ணி பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் அதோட அளவோடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கால் கப் நாட்டு சர்க்கரையை கால் கப் தண்ணியில் கொதிக்க வைக்கணும். சர்க்கரை கரையிற வரை கொதிக்க வச்சா போதும். ஒன்ஸ் கரைஞ்சதும் அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஆறுன சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 30 minutes டு 1 hour ஊற வைக்கணும். ஸோ அந்த சென்ட்ரல் பவுலில் இருக்கிறது தான் நாங்கள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ். ஒரு பவுலில் 1 cup கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே சளிச்சு வச்சுக்கோங்க. 2 தடவை சளிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரும் மிச்சம் இருக்க சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இப்போது சளிச்சு வச்சுருக்கிற ஆட்டா மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். பாலு தயிரும் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பீட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி விஸ்க் பண்ணி வச்சுட்டா போதும். இப்போது ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு 1 tablespoon கோதுமை மாவில் பிரட்டி வச்சுக்கலாம். கோதுமை மாவு கோட்டான நட்ஸ் சேர்க்குறப்போ அடியில் சிங்க் ஆகாமல் இருக்கும். ஸோ நட்ஸ் வந்து பிரட்டி வச்சாச்சு, ஃப்ரூட்ஸும் நல்லா வந்து கலந்து வச்சாச்சு. இப்போ நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம், கொஞ்ச தடவை கலந்துட்டு விட்டுருங்க. கேக் டின்ல கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. பாட்டம் அண்ட் சைட்ஸ் எல்லா பக்கமும் வந்துட்டு வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். சாரி அதிங்க நான் ஒழுங்காக வீடியோவில் காட்ட முடியல, பட் பாட்டம் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ண கேக் டென்னில் நம்ம பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ அந்த பேட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விடுங்க, பட் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம். 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து மேலே வந்துடும். நம்மளுக்கு பிடிச்ச ஹோல் நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் முந்திரி, பாதாம், வால்நட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணோம். ஸோ அகெயின் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நீங்கள் பிளெயின் கேக்காகவும் பண்ணலாம். கொஞ்சம் கிரான்பெரிஸும் நாங்கள் மேலே ஆட் பண்ணோம். அவன் ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ட்ரைவேட் இல்லை கிரில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு 15 minutes குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவன் ப்ரீஹீட் ஆனதும் ஒரு கிரில் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே கேக் டின்னை வச்சிடலாம். 180 degrees வச்சு ஒரு 50 to 55 minutes பேக் பண்ணலாம். 50 minutes ஆனப்புறமா ஒரு தடவை டூத்பிக்கோ இல்லை ஒரு கத்தி வச்சு நடுவில் போக் பண்ணி பாருங்கள். கேக் பேட்டர் ஒட்டாமல் டூத்பிக் அண்ட் கத்தி வெளியில் வந்தால் அப்போ வந்து கேக் ரெடின்னு அர்த்தம். இல்லைனா இன்னொரு 5 or 10 minutes வந்து எக்ஸ்ட்ரா அவனில் வச்சுருங்க. அவன்லேருந்து வெளியில் எடுத்து வேறு ஒரு ட்ரே இல்லைனா ஒரு கூலிங் ரேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனப்புறமா பீசஸாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 1 week அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை
ஸோ யம்மி யம்மி கேக் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்ஸ்டாலேயும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறப்போ கல்யாணி கிச்சன் டேக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல லாக்டவுன் ரெசிபிக்கோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன்.